ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்கி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெய்யும் எண்ணெயும் கலந்து சூடு பண்ணி வச்சுக்கணும் ஒன்றரை ஒன்றரை கப்பு ரவாக்கு முக்கால் கப்பு நெய் முக்கால் கப்பு எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கணும் அதில் பாதி வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு அப்புறம் கிரேப்ஸும் உலர்ந்த திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் அதில் அதுலேயே ரவையும் போட்டு நல்லா பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அந்த கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது நல்லா வறுத்துகிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து நல்லா திக்கான பாட்டமில் கடாய வச்சாதான் அது அடிப்பிடி சீக்கிரம் க ரவை வந்து கருகாமல் இருக்கும் அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் அது நல்லா வாசனையாக வரும் அது போதே நெய்யோடு சேர்ந்து அது நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து எடுத்து விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரம் கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ரவை வந்து ஒரு பக்கம் தண்ணி நல்லா பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் இதுக்கு ரவை வறுத்த உடனே அந்த தண்ணி வந்து ஒன்றரை கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் நம்ம அளந்த எந்த கப்பில் அளகுறோமோ அதே அளவில் அதுமாதிரி சர்க்கரையும் ஒன்றரை கப்பு ரவாக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை அதையும் போட்டு லே லேசாக ரவையோடு கலந்து விட்டுடலாம் கலந்து லேசாக ஒரு கிண்டு விட்டு விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல சைடில் தண்ணி கெட்டிலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ம் ஒரு பக்கம் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டோம்னாலும் கட்டி பட் கட்டிப்பட்டுறோம் அதனால் லேஸே கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ அடுப்பை வந்து நம்ம ஃபுல்லாக சிம் பண்ணிடலாம் இனிமேல் ஹையில் வைக்கக்கூடாது சிம்லேயே வச்சு தான் லேஸே கலரி கிளறி விடணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் பைனாப்பிளும் போட்டுடலாம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியில் அதை எடுத்து எடுத்து விடுங்க அது நம்ம ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுனதுனால சீக்கிரமே வெந்துடும் ரவை இப்போ வந்து நம்ம குங்குமப்பூவும் பைனாப்பிளும் சேர்த்தாச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பு சிம்மில் வச்சு கிண்டி கிண்டி விடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி எடுத்து வச்சோம் இல்லையா நெய்யும் எண்ணெயும் கலந்தது அது மேலே ஊற்றிடணும் நல்லா கல்யாண வீட்டில் இலையில் வைக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா கேசரி ஒட்டவே ஒட்டாது அப்படியே லேசாக கிளறி கிளறி விடுங்க இனிமேல் நம்ம நெய் ஊற்றி இனிமேல் அடியில் பிடிக்கவும் பிடிக்காது அடி பிடிக்காது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும் நல்லா இந்த வெளியில் வந்து நல்லா நல்லா திரண்டு வருது பாருங்கள் கேசரி லேஸாக அப்படியே கலரி கிளறி விடலாம் அடியில் இருந்துச்சுன்னா கூட எடுத்து எடுத்து விடலாம் மேலே அவ்வளோதான் பைனாப்பிள் கேசரி ரெடி இப்போ நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தா தெரியும் ஒட்டவே ஒட்டாது அப்படி இப்படி போட்ட உடனே கீழே விழணும் அதுதான் அந்த பதம் கலருக்காக எல்லோ கலர் வேணுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் பூ போட்டதுனால கலர் எதுவும் சேர்க்கல நேச்சுரல் கலர்லேயே விட்டாச்சு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அது பாருங்கள் கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் பைனாப்பிள் நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக தான் போடணும் அது லைட்டாக சேர்த்தாவே ரொம்ப ஃப்ளேவர் நிறையா கொடுக்கும் அதனால் ரொம்ப ஃப்ளேவர் அதில் சேர்க்க வேண்டாம் கரண்டிலேயும் ஒட்டல கடாயிலையும் ஒட்டலை பாருங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வருது நல்லா திக்கான கடாயாக வச்சுக்கோங்க அப்போ தான் அடிக்கடி பிடிக்காது அது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கல்யாண வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching friends. புடுச்சுந்து like பணுங்க, share பணுங்க,